ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788872500. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பற்றி சமூக வலைதளத்தில் தரக்குறைவாக விமர்சித்த மராத்திய நடிகை கேத்திகி சிதலே கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நடிகை சரத்பவார் குறித்து சமூக வலைதளத்தில், நீங்கள் பிராமணர்களே வெறுக்கிறீர்கள், உங்களுக்கு நரகம் காத்திருக்கிறது என பதிவிட்டிருந்தார். இது தேசியவாத காங்கிரஸ் கட்சியினரிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து நடிகை கேத்திகி சிதலே மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை இன்று மாலை கைது செய்தனர். பாமக தலைவராக ஜி கே மணி பொறுப்பேற்று 25 ஆண்டுகள் ஆவதையொட்டி அவருக்கு கட்சி சார்பில் மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தப்படுவதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள மடலில், பொது வாழ்க்கையில் நான் எப்போது அடியெடுத்து வைத்தேனோ அப்போதிலிருந்தே ஜி கே மணி என்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும், முதன் முதலில் WS என்று அழைக்கப்பட்ட சமூக சேவை சங்கத்தில் அவர் அறிமுகமானதாகவும், அவரது துடிப்பான செயல்பாடுகள் தன்னை ஈர்த்ததாகவும் குறிப்பிட்டார். அதன்பின் வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட என் கால் தடங்களை அவரது பாதங்கள் பின்தொடர்ந்து வந்ததாக சுட்டிக்காட்டிய அவர், 1980 வன்னியர் சங்கத்தில் ஜி கே மணி இணைந்ததாகவும் கூறினார். கட்சி பணிகளை செய்து முடிப்பதில் அவர் தனது தளபதி என்றும், உணர்வுகளை அறிந்து செயல்படுவதில் அவர் எனது மனசாட்சி என்றும் உணர்ச்சி பெருக கடிதத்தை முடித்தார். வாட்டிக்கனில் உள்ள தேவாலயத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடும் வீடியோ வேகமாக வைரலாகி வருகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத போதகர் தேவ சகாயத்திற்கு இன்று ரோமில் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்க அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான் ஆகியோர் ரோம் சென்றனர். இந்த விழா வாட்டிக்கனில் உள்ள செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்றது. மேலும் இந்த விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட வீடியோவை தமிழ்நாடு IT அமைச்சகம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் எத்தனை கணக்குகள் போட்டாலும் நான் இருக்கும் வரை அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்றும், அதிமுகவை உன்னத நிலைக்கு நானே அழைத்துச் செல்வேன் என்றும் சசிகலா முழங்கியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசிய போது, இந்த இயக்கம் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்துள்ளது என்றும், புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அதே சோதனை காலம் தற்போது புரட்சித் தலைவி அம்மா மறைவிற்கு பிறகு மீண்டும் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதிமுக உன்னத நிலையை அடைய நானே காரணமாக இருப்பேன் என்று கூறிய அவர், அதுவரை ஓயமாட்டேன் என்பதை அனைவருக்கும் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் பேசினார். கழகத்தை காப்பாற்ற உகந்த நேரம் வந்துவிட்டது என்றும், அனைவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து தன்னிகரில்லா பேரியக்கமாக உருவாக்குகின்ற உயர்ந்த பணியில் ஈடுபட்டு வரும் வேளையில் பொறுமையை கடைபிடியுங்கள், கண்டிப்பாக புகழ் உங்களை வந்தடையும் என்றும் ஊக்கமளித்தார். பேட்மிண்டனுக்கான தாமஸ் கோப்பையை இந்திய ஆண்கள் பேட்மிண்டன் அணி முதல் முறையாக வென்று இதுவரை வரலாற்றில் செய்யாத சாதனையை படைத்துள்ளது. இந்த போட்டியில் 14 முறை சாம்பியன் பட்டம் வென்ற இந்தோனேஷிய அணியை 3-0 என்ற கணக்கில் இந்தியா அசால்ட்டாக வென்றது. இந்த போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர்களான லக்ஷ்யா சென், கிடம்பி ஸ்ரீகாந்த் மற்றும் இரட்டையர் ஜோடியான சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ், ரன்கி ரெட்டி ஆகியோர் முதல் 3 ஆட்டங்களிலேயே இறுதிப் போட்டியை கைப்பற்றினர். இதற்கு பிரதமர் மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இன்று நடந்த IPL போட்டியில் CSK அணி குஜராத் அணியிடம் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இதில் 67 ரன்களை விளாசிய ரித்திமான் சாஹாவின் அதிரடி தொடக்கத்தால் ஆட்டம் மாறியது. இதன் காரணமாகவே அவருக்கு ஆட்டநாயகன் விருது தரப்பட்டது. குடியாத்தம் டவுன் பகுதியில் உள்ள கங்கையம்மன் சிறுசு விழாவில் பங்கேற்ற இஸ்லாமிய பெண்கள் கங்கையம்மனை வழிபட்டது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் டவுன் பகுதியில் அமைந்துள்ள மிக பிரபலமான மற்றும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கங்கையம்மன் சிரசு விழா இன்று நடைபெற்றது. இதை காண குடியாத்தம் கங்கையம்மன் கோவில் வீதியில் பக்தர்கள் குவிந்தனர். தமிழகத்தில் இன்று மட்டும் 30 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 79 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 359 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு ஏதும் நடக்கவில்லை. தேசிய அளவில் இன்று மட்டும் 2487 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 17692 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி, இந்தியாவில் மொத்தம் 191 கோடியே
32,94,864 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 15,58,119 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 10,91,94,791 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.